போகி பொங்கல் வைக்க கொல்லிக்கு வந்திருக்கோம். இங்க வந்து நம்ம போகி பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம கொல்லிக்கு வந்திருக்கோம். நான் இந்த கல்லில் அடுப்பு மூட்டி விறகு வச்சு எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி அடுப்பு பற்ற வச்சு போகி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிடலாம். தண்ணி ஊற்றி அதிலே அரிசி போட்டிருக்கேன். நம்ம பொங்கல் வைக்கும்போது அரிசிலாம் கழுவக்கூடாது, அதனாலே அரிசி ஒரு டம்ளர் போட்டு அதிலே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அங்கே பொங்கல் வந்து பொங்கிட்டுருக்கு. இப்போ நாங்கள் இங்கே தான் சாமி கும்பிடுவோம் எப்போயுமே போகி பொங்கல் வச்சு, அதனால் இந்த இடத்த நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் சாமிக்கெல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் பூ எல்லாமே வச்சாச்சு. நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டோம். நம்ம சாமிக்கு நெய்வேதம் பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில். இப்போ நம்ம இறக்கி வச்சுருக்கோம். இதை நெய் போட்டு தாளிச்சிக்கலாம், நெய் முந்திரிலாம் போட்டு தாளிச்சிக்கலாம். முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சக்கரை பொங்கலில் போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். இப்போ சாமிக்கிட்ட இப்போ நம்ம சக்கரை பொங்கல் எல்லா இலையிலையும் வச்சாச்சு. நாங்கள் இந்த மாதிரி தான் போகி பொங்கல் கொண்டாடுவோம். இப்போ நம்ம சாமிக்கு நெய்வேதம் பண்ணிடலாம். இப்போ போகி பொங்கல் நம்ம கும்பிட்டாச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மூணு நாள் ஒரே பொங்கல் வீடியோ தான் எங்கள் சேனலில் இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிராமத்து பொங்கல் எப்படி இருக்குன்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். என்ஜாய் பண்ணுங்கள் பார்த்து. தேங்க்யூ. ஒரே இலையில சாப்பிட போகிறாங்க, அதுவும் இங்கேயே கொல்லிலேயே சாப்பிட போகிறாங்க. சாப்பிடுங்க பாஸ் எல்லாரும். நல்லா இருக்காமா சசி? அம்மா செஞ்சது நல்லா இருக்கா? சாப்பிடு சாப்பிடு, கவ கவன் சாப்பிடு.